எல்லோருக்கும் வணக்கம் ஷேர் மார்க்கெட்டில் நிஃப்டி ஒரு பர்சன்ட் இறங்குச்சுன்னா நிறைய பேருக்கு ஒன்றரை பர்சன்ட் இல்லை ரெண்டு பர்சன்ட் இறங்கும் அதே நிஃப்டி ஒரு பர்சன்ட் மேலே ஏறுச்சுன்னா ஒரு சிலருக்கு பாயிண்ட் ஃபைவ் பர்சன்ட் தான் மேலே ஏறும் நிஃப்டியோட பாயிண்ட்டு அந்த இண்டெக்ஸில் இருக்கிற ஐம்பது கம்பெனிகளோட பர்ஃபார்மென்ஸை பேஸ் பண்ணி ஏறும் இல்லை இறங்கும் அதில் இருக்கிற ஐம்பது கம்பெனி ஷேரையும் நாம் வச்சுருந்தால் நிஃப்டி பாயிண்ட்டை பேஸ் பண்ணியே நம்மளோட லாபமும் நஷ்டமும் இருக்கும் அந்த இண்டெக்ஸ் இல்லாத கம்பெனி ஷேர் வாங்கியிருந்தால் அதை விட அதிகமாகவோ இல்லை அதை விட கம்மியாகவோ நமக்கு ரிட்டர்ன்ஸ் வரும் இது நாம் வச்சுருக்கிற கம்பெனிகளோட ஷேர் விலையை பொறுத்துது இன்றைக்கி நம்ம பார்க்குறது ஒரு கெமிக்கல் கம்பெனி பாலாஜி அமீன்ஸ் லிமிடெட் இந்த கம்பெனி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தெட்டில் தொடங்கினாங்க ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல் மருந்துகளுக்கு தேவையான கெமிக்கல் பூச்சிக்கொல்லி மருந்து இதெல்லாம் தயாரிக்கிறாங்க அதுலேயும் ஒரு சில ஸ்பெஷல் கெமிக்கல் இந்த கம்பெனி மட்டுமே தயாரிக்குது உலகம் முழுக்க இவங்க ப்ராடக்ட் சேல்ஸ் ஆகுது இவங்களோட ப்ரொடக்ஷன் கெப்பாசிட்டி ஒரு வருஷத்துக்கு ரெண்டு லட்சத்தி முப்பத்தோறாயிரம் மெட்ரிக் டன்னு சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் இந்திய கெமிக்கல் இண்டஸ்ட்ரியோட மதிப்பு பார்த்தோம்னா நூற்றி எழுபத்தெட்டு பில்லியன் யூஎஸ் டாலர் அப்படி இருந்ததுன்னு சொல்கிறாங்க அதே ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் வரப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் முந்நூற்றி நாலு பில்லியன் யுஎஸ் டாலராக அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க அதோடய மதிப்பு கிட்டத்தட்ட ரெண்டு மடங்குக்கு அதிகமாக போகுது வருடா வருடம் இந்த துறையோட வளர்ச்சி பார்த்தோம்னா ஒம்பது பர்சன்ட்டு அதிகமாயிட்டே வருது இந்த கெமிக்கல் செக்டரில் ஹண்ட்ரட் பர்சன்ட் எஃப்டிஐ ஃபாரின் டைரக்ட் இன்வெஸ்ட்மெண்ட் கொண்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதனால் இந்த செக்டர் இன்னும் அதிகமாக வளர்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உலகளவில் சைனா தான் அறுபது பர்சன்ட் கெமிக்கல் உற்பத்தி பண்ணுறாங்க அதனால தான் சைனா உலக அளவில் சேல்ஸில் டாப்பாக இருக்குது கோவிடுக்கு பின்னாடி நிறைய நாடுகள் என்ன பண்ணாங்கன்னா உலக நாடுகள் நிறைய என்ன பண்ணாங்கன்னா சைனா மட்டுமே நம்பியிருக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு முடிவுக்கு வந்துருக்குறாங்க அதனால் இந்தியாவில் இருக்கிற கெமிக்கல் மேனுஃபேக்சருக்கு இது ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி நம்ம சென்ட்ரல் கவர்மெண்ட்டும் நிறைய செக்டாருக்கு கொடுத்த பிஎல்ஐ ஸ்கீம் அதாவது ப்ராடக்ட் ப்ரொடக்ஷன் லிங்க்டு இன்சென்டிவ் ஸ்கீமு இந்த செக்டாருக்கும் கொடுக்கலாமான்னு டிஸ்கஷன் போயிட்டுருக்கிறத ஒரு நியூஸ் வந்திருக்கு அதுவும் வந்ததுன்னா இந்த செக்டர் நீ நல்லா டெவலப் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு கடந்த ரெண்டாயிரத்தி பதிமூணு ஜனவரியில் இந்த கம்பெனியோட ஒரு ஷேர் ப்ரைஸ் பார்த்தோம்னா நாற்பத்தி எட்டு ரூபா நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு பத்தாயிரரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு இரநூத்தி எட்டு ஷேர் கிடைச்சிருக்கும் அதே ரெண்டாயிரத்தி எட்டில் பார்த்தோம் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பார்த்தோம்னா ஒரு ஷேர் ப்ரைஸ் வந்து அறநூற்றி ஐம்பத்தி ஏழு ரூபா நீங்கள் அந்த நேரத்தில் ஒரு ரூபா இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு பதினஞ்சு ஷேர் கிடச்சிருக்கும் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரியில் ஒரு ஷேர் ப்ரைஸ் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தோருவா பதிமூணில் நாற்பத்தி எட்டுன்னு இருந்தது பதினெட்டில் அறநூற்றி ஐம்பத்தேழு அதிகமாகி இப்போது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தொன்று அதிகமாக இருக்குது இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணில் நாம் பண்ண பத்தாயிரரூபாயோடய இன்னைக்கு மதிப்பு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அஞ்சு லட்சத்தி முப்பதாயிரரூபா அதே ரெண்டாயிரத்தி பதினெட்டில் பண்ண பத்தாயிரம் பார்த்தோம்னா இன்றைக்கி மதிப்பு முப்பத்தி எட்டாயிரரூவா கிட்டத்தட்ட நாலு மடங்கு அதிகமாக அதிக மூணே முக்கால் மடங்கு அதிகமாக இருக்கும் அஞ்சு வருஷத்தில் இந்த கம்பெனியோட ப்ராஃபிட் லாஸ் ஸ்டேட்மெண்ட் பார்த்தோம்னா கடந்த ரெண்டாயிரத்தி பதினொன்றுலேருந்து அவங்களோட சேல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது கொஞ்சமாக முந்நூற்றி நா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் முந்நூற்றி நாற்பத்தேழு கோடியாக இருந்தது இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அடுத்த பத்து வருஷம் கழிச்சு ரெண்டாயிரத்தி முந்நூறு கோடியாக அவங்க சேல்ஸ் அதிகமாக இருக்குது ப்ராஃபிட்டும் பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இப்போ நாற்பத்தி மூணு கோடி அந்த ப்ராஃபிட்டு இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ஐநூற்றி எழுபத்தெட்டு கோடி அதிகமாக இருக்குது இதுவும் ப்ராஃ சேல்ஸும் ப்ராஃபிட்டும் ஒரு கிராஜுவலாக இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் வருது கம்மியாகலை உங்களோட சேல்ஸ் க்ரோத் பாருங்கள் பந்த பத்து வருஷ கணக்கில் பார்க்கும்போது வருஷத்துக்கு பதினெட்டு பர்சன்ட்டு வருது அதே மூணு வருஷ கணக்கில் பார்க்கும்போது முப்பத்தஞ்சு பர்சன்ட்டு அஞ்சு வருஷ கணக்கில் பார்க்கும்போது இருபத்தெட்டு பர்சன்ட் வருஷத்துக்கு இருபத்தெட்டு பர்சன்ட் அஞ்சு வருஷ கணக்கில் பார்க்கும்போது ப்ராஃபிட் க்ரோத்தும் ரொம்ப நல்லாவே இருக்குது பத்து வருஷ கணக்கில் பார்க்கும்போது இருபது வருஷத்துக்கு இருபத்தேழு பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுது ஒவ்வொரு நாலு வருஷத்துலேயும் ப்ராஃபிட் வந்து டபுள் ஆகிட்டே வருது அது அஞ்சு வருஷ கணக்கில் பார்க்கும்போது முப்பத்தாறு பர்சன்ட்டு மூணு வருஷ கணக்கில் பார்க்கும்போது வருஷத்துக்கு நாற்பத்தேழு பர்சன்ட்டு இந்த ஸ்டாக் ப்ரைஸ் பார்த்தோம்னா விலை ஏறுனது கடந்த பத்து வருஷத்தில் பார்க்கும்போது வருஷத்துக்கு நாற்பத்தேழு பர்சன்ட் ஏறுது ஒவ்வொரு வருஷமும் அப்போது ஒவ்வொரு ரெண்டு வருஷத்துக்கு ஒரு இடவை இது டபுள் ஆகிட்டே வருது கடந்த பத்து வருஷ கணக்கில் பார்க்கும்போது ரெண்டு வருஷத்துக்கு தடவை இந்த ஷேரோட விலை டபுள் ஆகிட்டே வருது அஞ்சு வருஷ கணக்கில் பார்க்கும்போது வருஷத்துக்கு இருபத்தெட்டு பர்சன்ட்டு மூணு வருஷ கணக்கில் பார்க்கும்போது எண்பத்தாறு பர்சன்ட்டு ஆல்மோஸ்ட் இந்த மூணு வருஷமும் டபுள் ஆகிருக்கு வாய்ப்பு ஒவ்வொரு வருஷமும் டபுள் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருந்திருக்கு இந்த கடைசி ஒரு வருஷத்தில் முப்பது பர்சன்ட் கம்மியாக இருக்குது ஷேரோடய விலை நிறைய கம்பெனிகள் மார்க்கெட்டு கொஞ்சம் மோசமாக இருந்ததுனால நிறைய கம்பெனிகள் விலை இறங்கியிருக்குது அதனால் இந்த கம்பெனியும் விலை இறங்கியிருக்குது இது நமக்கான ஒரு நல்ல வாய்ப்பு தான் இந்த சேரோட லைஃப் டைம் ஹை பார்த்தோம்னா மூவாயிரத்தி எட்நூற்றி நாற்பத்தி நாலு ரூபா இப்போ ரொம்ப கம்மியான விலையில் தான் ஓரளவு அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தோரு ரூபாய்க்கு இப்போ நமக்கு கிடைக்கிது அதனால் இது முதலீடு செய்கிறதுக்கு சரியான நேரம்னு நான் நினைக்கிறேன் நம்ம செய்கிற முதலீடு ஒரு அஞ்சு வருஷத்துலேருந்து பத்து வருஷம் வரைக்கும் இருந்ததுன்னா நல்ல கணிசமான லாபம் நமக்கு கிடைக்கும் எந்த ஒரு சேரையும் மொத்தமாக வாங்காதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கினா தான் விலை ஏறினாலும் இல்லை இறங்கினாலும் ஆவரேஜ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் அப்போ தான் நமக்கு லாபம் கொஞ்சம் அதிகமாகும் இல்லை ஒரே சமயத்தில் நிறையா பணத்தை போட்டோம்னா சில நேரங்களில் நம்ம எதிர்பார்த்ததுக்கு மாதிரி மார்க்கெட் வந்து கீழே போயிடுச்சுன்னா நமக்கு அது பெரிய லாஸாக இருக்கும் ஒரு ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கூட மார்க்கெட் கீழே இருந்ததுன்னா நமக்கு அது பெரிய பிரயோஜனம் இல்லாமல் போயிடும் அந்த ரெண்டு வருஷமும் அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குனிங்கன்னா ரொம்ப நமக்கு அது கரெக்டாக இருக்கும் அந்த அந்த ஸ்ட்ராட்டஜி தான் நமக்கு கரெக்டாக இருக்கும் கொஞ்சம் கொஞ்சமாக வாங்குறது தான் அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக வாங்கிட்டு இருக்கும்போது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறமா அது பெரிய அளவில் வளர்ந்துருக்கும் இன்றைக்கி அதுக்கான முயற்சிகளை ஆரம்பிங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மற்றவங்க இதை பற்றி தெரிஞ்சுக்க ஷேர் பண்ணுங்கள் உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராஃபிட்டபுளாக இருக்க என்னோடய வாழ்த்துக்கள் டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் இருக்கிற மற்ற வீடியோக்களையும் மறக்காமல் பாருங்கள் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் இல்லை டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற மெயில் ஐடியில் எனக்கு அனுப்புங்கள் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்